வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பால் கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நானே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஒரு கடாயில் வச்சுருக்கேன். அது சூடேறினதும் ரவா ஒரு 1/2 கேஜி, 1/2 கிலோ வந்து நான் எடுத்து இந்த நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம அதாவது கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதை இப்போ நல்லா நம்ம கிண்டி வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது மீடியம் இதிலே வச்சுருக்கணும், ஸ்லோ அது சிம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்படி தான் நல்லா உதிரி உதிரியாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு இதில் வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 1/2 கிலோ ரவாவுக்கு ஒரு 1/4 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா கொதி வரட்டும், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம நல்லா பொங்கி வந்துடுச்சு பாலை. இப்போ நம்ம இது வறுத்து வச்சுருந்த ரவாவை இது கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் அதில் ஒரு 2 ஏலக்காயை தட்டி போட்டிருக்கேன். இது மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். இப்போ இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா நம்ம கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கட்டிப்படாது. அதனால் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கிண்டிட்டுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு ரவா நல்லா வெந்துடுச்சு, பால்லேயும் நல்லா வெந்துடுச்சு. இது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது, வெறும் பால் மட்டும்தான். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். நான் இதில் கலருக்காக கொஞ்சோண்டு குங்குமப்பு வந்து நல்லா வெந்நீரில் போட்டு இது கூட போட்டிருக்கேன். கலருக்காக, ஃபுட் கலர் கிடையாது இது, அந்த இதுதான் போட்டேன். அது வந்து இந்த மாதிரி தெரியுது. இதுக்கு நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதிலே அப்படியே நம்ம விட்டுக்கலாம். பால்லே இது வேக வந்ததுனால இதுக்கு நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஒரு 4-5 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நான் வீட்டிலையே செஞ்ச நெய், வீட்டிலையே நானே பாலாடை சேர்த்து வச்சு செஞ்ச நெய். அது ஒரு வீடியோ தனியாக போடுவேன், பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கே நல்லா எல்லோ கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நெய். இப்போ இந்த நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா பெருசாக வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை வந்து நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா பெருசாக வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இதை நல்லா வறுத்துருச்சு, அதனால் இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேசரியில் இதை கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
இப்போ இதை நம்ம கேக் மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக இருக்கு, பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நான் ஒரு ஒரு பீஸாக போட்டு கட் பண்ணியாதது ஒரு தட்டில் வந்து நல்லா பரப்பி வச்சு அதை கொஞ்சம் இது கரண்டியெல்லாம் அப்படியே லைட்டாக கீறி விட்டு அதை அப்படியே தனித்தனியாக பீஸ் போட்டு எடுத்தேன். நல்லா சூப்பராக வந்துச்சு, அல்வா மாதிரியே வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது, நல்லா அப்படியே நல்லா சாஃப்ட்னஸாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.